Hi students, good morning. Today we are going to see the subject sixth standard science. Science la science 2 paaka porom okayla. Unit 4 our environment okayla. And our environment already nama sila topics vandu nama paathaachi okayla. So enna na appdi solli paatha appadina environment adoda introduction pathi paathom. Then ecosystem appadina enna, so ecosystem type of ecosystem irukku idhula natural ecosystem and artificial ecosystem nu two types ah solranga. Then adula vande inna divides irukku. Next one paathom appadina natural ecosystem na enna, artificial ecosystem na enna appdi solli paathom. The next one food chain and food web. So food chain vandu nama paathom. So food chain la paatha appadina producers and consumers vandu irukku okayla. So adula paatha appadina many types of consumers vandu classify pandranga specific group. So enna enna paathomna herbivores, carnivores, omnivores, decomposers appdi solli solranga. So next one vandu food chain. So endha energy enga energy vandu yaar vandu yaarirundhu energy idu pandranga appingiradha. So the sequence of who eats whom in ecosystem is called as food chain appdin paathom. So enga irundhu yaarukku energy flow aagudhu appingira solranga. The next one paatha appadina energy flow adha solranga food chain la enna nadakkudhu. First sun irundhu, sun la irundhu enna pannudhu, sun la irundhu plant, plant la irundhu deer, deer irundhu டைகர் வந்து டீரை சாப்பிட்றது ஓகேங்களா. ஸோ அந்த ஃப்ளோ அந்த எனர்ஜி வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டுடே வி ஆர் சி த டாபிக் ட்ராபிக் லெவல்ஸ். ட்ராபிக் லெவல்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ வி சி தட் த எனர்ஜி இஸ் பாஸ்ட் அலாங் ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் டு த கன்சியூமர்ஸ். என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசர்ஸ்டிருந்து தான் என்ன பண்ணுறோம் நம்ம கடத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்ட் அலாங் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த கன்சியூமர்ஸ் பட் தே ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மள என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஹவு கேன் வி டிஸ்டிங்கியூஸ் டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ், டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸை எப்படி வந்து நீ டிஃப்ரெண்ட் பண்ணுவோம் வேறுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அனிமல் தட் ஈட் பிளான்ட்ஸ் ஆர், ஸோ அனிமல்ஸ் வந்து பிளான்ட்டை ஈட் பண்ணிச்சு அப்படின்னா அதை என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அனிமல் வந்து ஈட் ப்ரைமரி கன்சியூமர், ப்ரைமரி கன்சியூமர்ஸை வந்து ஈட் பண்ணிச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம், செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அந்த அனிமல்ஸை செகண்டரி கன்சியூமர்ஸே வந்து ஈட் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ டர்ஷரி கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் மே ஈவன் பி லார்ஜ் ப்ரிடிட்டர்ஸ் தட் ஈட் டர்ஷர் கன்சியூமர்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரிடிட்டர்ஸ் தான், அதை வந்து லார்ஜ் ப்ரிடிட்டர்ஸ்னால் ரொம்ப பெரிய வேட்டையாடக்கூடிய அனிமல்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா வேட்டையாடுற விலங்குலேயே ரொம்ப பெரிய வேட்டையாடுற விலங்குகள் வந்து இந்த குவாட்னரி கன்சியூமர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் குவாட்னரிஸ் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு ஃபுட் செயினாக ஃபார்ம் பண்ணுறது என்னென்னு சொல்கிறாங்க, ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஆஃப் தீஸ் லெவல்ஸ் இன் தி ஃபுட் செயின் ஈஸ் கால்ட் அஸ் ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர், ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எங்கே போகுது ப்ரைமரி, ப்ரைமரிலேருந்து செகண்டரி கன்சியூமர், டர்சரி கன்சியூமர்ஸ், குவாட்னரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லி ஃபோர் இதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிசம் யூசஸ் அப் டு 90% இட்ஸ் ஃபுட் எனர்ஜி ஃபார் இட்ஸ் லைஃப் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட அன்றாட செயல்பாடு நம்ம எடுத்துக்கூடிய ஒவ்வொரு இது எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஃபுட்டில் இருந்தும் ஓகேங்களா, ஒவ்வொரு ஃபுட்டில் இருந்துமே நம்மளுக்கு 90% ஆஃப் ஆர்கானிசம் யூசஸ் ஃபுட் எனர்ஜி ஃபார் இட்ஸ் லைஃப் ப்ராசஸ். ஒன்லி அபவுட் 10% ஆஃப் எனர்ஜி கோஸ் இன் டு நியூ பாடி செல்ஸ் அண்ட் வில் பி அவைலபிள் டு த நெக்ஸ்ட் அனிமல் வென் இட்ஸ் கெட்ஸ் ஈட்டன். திஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி அட் ட்ராஃபிக் லெவல் கேன் பி ஷூன் பை அன் எனர்ஜி பிரமேட் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்கானிசம் ஓகேவா, அந்த ஒவ்வொரு ஆர்கானிசம் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு லைஃப் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆர்கானிசம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபுட் எனர்ஜி வந்து நம்மளோட லைஃப் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் 10% ஆஃப் எனர்ஜி தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட அந்த 10% எனர்ஜி வந்து நியூ பாடி செல்ஸ் வந்து இதாகிறதுக்கு. தென் திஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி அட் ஈட் அண்ட் ட்ராபிக் லெவல் கேன் பி சூன் பை அண்ட் எனர்ஜி பிரமேட். ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த அனிமல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு இதுக்கு வந்து அந்த சின்ன ஆட்டம் அதாவது வாங்கிக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஸ்மால் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்
ஸோ இந்த ஒவ்வொரு லெவலையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிராபிக் லெவல். ஸோ அதோட எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணிவிட்டு, எனர்ஜியை லாஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எனர்ஜி பிரமீட் அப்படிங்கிறோம். ஸோ ஒவ்வொரு டிராஃபிக் லெவல்லையும், ஈச் டிராபிக் லெவல்லையும் தன்னுடைய எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணியது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, எனர்ஜி பிரமீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, ஏ ரேட் ஈட்ஸ் கிரெயின்ஸ் அண்ட் இன் டேர்ன் வி நோ ஸ்னேக் ஈட்ஸ் ரேட். நவு ஸ்னேக் ஈஸ் எ ப்ரே ஃபார் பீகாக் அண்ட் இன் டேர்ன் பீகாக்ஸ் ஆர் ஈஸி ப்ரே ஃபார் டைகர்ஸ் அண்ட் லியோபர்ட்ஸ். நவு திங்க், டூ டைகர்ஸ் ஹாவ் எனி நேச்சுரல் ப்ரீடேட்டர்ஸ்? ஸோ அந்த ரேட் வந்து என்ன அப்படின்னா, ரேட் வந்து கிரெயினை வந்து ஈட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்னேக் வந்து ரேட்டை ஈட் பண்ணுறது. தென் அதே ஸ்னேக்கை வந்து பீகாக், அந்த பீகாக் வந்து ஸ்னேக்கை வந்து ஈட் பண்ணுறது. தென் பீகாக்கை வந்து டைகர் அண்ட் லியோபர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே, ஸோ அதை விட டைகர்ஸையே வந்து நேச்சுரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டைகர்ஸையே வந்து வேட்டையா ப்ரீடேஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா, இன்னும் விலங்கு இன்னும் அனிமல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீ திங்க் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி. தென் இன் ஆல் ஃபுட் செயின்ஸ் தேர் ஆர் யா டாப் லெவல் ப்ரீடேட்டர்ஸ் தட் ஹேஸ் நோ நேச்சுரல் ப்ரீடேட்டர்ஸ் இன் அன் அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம். தேர் ஆர் நோ நேச்சுரல் ப்ரீடேட்டர்ஸ் ஆஃப் ஆர் அலிகேட்டர் இன் ஏ ஃபாரஸ்ட். தேர் ஆர் நோ நேச்சுரல் ப்ரீடேட்டர்ஸ் அஃப் ஆர் டைகர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபுட் செயின்லேயும் பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு விலங்குகள், இன்னொரு அனிமல்ஸால் வேட்டையாடக்கூடிய முடியாத அந்த ரொம்ப பெரிய ப்ரீடேட்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ப்ரீடேட்டர்ஸ் வந்து அனிமல்ஸில் இருக்குது. பட் அந்த அதே லெவலில் நம்மளோட வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, அலிகேட்டர் ஃபாரஸ்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டைகர்ஸ் இருக்குது. தென் இதையே வந்து வேட்டை அந்த ப்ரீடேட்ஸ் பண்ணி நேச்சுரலாக வந்து வேட்டையாடுற அந்த அனிமல்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். ஸோ என்ன ஃபுட் செயினால் என்ன இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ லேர்னிங் ஃபுட் செயின் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம் இன் அனி ஈகோ சிஸ்டம். ஸோ ஒரு ஈகோசிஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அதோடய ஃபீடிங் வந்து இந்த ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆர்கானிசத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று சார்ந்துருக்கு, ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி இந்த ஃபுட் செயின் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபுட் செயின் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு அப்ரிஷியேட் த எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன்ட் சர்க்குலேஷன் இன் அண்ட் ஈகோ சிஸ்டம். This is important because pollution impacts the ecosystem. The food chain can be used to understand to the movement of toxic substance that impacts. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த ஈகோசிஸ்டம்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு ஆர்கானிசத்துலேருந்து மற்றொரு ஆர்கானிசத்துக்கு ஒரு சர்க்குலேஷனாக கடத்தப்படுதுன்னு சொல்லுவாங்களே, சர்க்குலேஷனாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப முக்கியம். தென் இந்த ஈகோ சிஸ்டத்தோட பொல்யூஷன் அப்படிங்கிறது ஃபுட் செயினில் இருக்கிற ஒவ்வொரு, ஓகேங்களா, ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீப்புள்ஸ் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு டாக்ஸிக்கான, ஓகேங்களா, மற்ற உயிரினத்திலேருந்து தொடர்ந்து டாக்ஸிக்கான இதாக இருந்தாலும் அது வந்து இன்னொரு ஆர்கானிஸ்லேருந்து இன்னொரு ஆர்கானிஸுக்கு ஈஸியாக வந்து என்ன ஆகுது, தொடர்ச்சியாக கடத்தப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஃபுட் செயின் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபுட் வெப். ஃபுட் வெப் என்ன, கன்சூமர்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபுட் இன் அண்ட் ஈகோ சிஸ்டம் அண்ட் டு நாட் ரியலி ஆன் ஒன்லி ஒன் ஸ்பீசஸ் ஃபார் த ஃபுட். இஃப் வி ஃபுட் ஆல் த ஃபுட் செயின்ஸ் வித்தின் அண்ட் ecosystem together, then we end up with many interconnected food chain. This is called a food web. ஸோ இந்த ஃபுட் வெப்னா என்ன அப்படின்னா, ஒரு ஈகோ சிஸ்டத்தில் கன்சூமர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கன்சூமர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து ஃபுட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு அந்த ஃபுட் ஒவ்வொரு ஒரு ஆர்கானிசமும் ஒரே ஒரு இதை மட்டும் ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது, ஓகேங்களா? ஒரே ஆர்கானிசத்தை சார்ந்து இருக்கிறதில்ல. ஸோ அந்த ஈகோ சிஸ்டம் எல்லாம் இருக்கக்கூடிய ஃபுட் செயின் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, மிங்கிள் பண்ணுறாங்க, ஓகேங்களா? டூகெதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிம்னா, இதில் வந்து ஃபுட் செயின் வித் அன் ஈகோ சிஸ்டம் டூகெதர் இஃப் இன் எண்ட் ஆஃப் மெனி இன்டர்கனெக்டட், பல்வேறு பிணைப்புகளால் ஒரு ஃபுட் செயின்ஸ் வந்து இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதை தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் எ ஃபுட் வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எ ஃபுட் வெப் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ஸ்னோ த மெனி டிஃப்ரெண்ட் ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் வித்தின் ஈகோ சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு ஈகோசிஸ்டத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் இருக்குது பார்த்தியா, டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசஸ் எடுத்துட்டாலும் ஸோ ஒவ்வொன்றோட என்ன பண்ணுது ஒரு ஃபீடிங் ரிலேஷன்ஷிப்பை இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் ஃபுட் வெப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட என்வாய்மெண்ட். ஸோ இந்த என்வாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அவர் என்வாய்மெண்ட் இஸ் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் அண்ட் ஈகோ சிஸ்டம். ஸோ ஈகோ சிஸ்டம் இஸ் எ கம்யூனிட்டி மேடப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் செயின் அண்டு ஃபுட் வெப் பார்த்தோம். ஸோ த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ அந்த எனர்ஜி எப்படியெல்லாம் ஃப்ளோ ஆகுது தென் அதோட நியூட்ரியன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், பொல்யூஷன்ஸ் பற்றி பார்ப்போம். 3R பிரின்சிபல் அப்படிங்கிறது தென் பயோகடபிள் நான் பயோகடபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா பயோடிகிரேடபிள் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி ப்ரோக்கன் டவுன் பை பேக்டீரியா அண்ட் ஃபங்கை அண்ட் எர்த்வார்ம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரோக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது. நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து எந்த ஒரு இதுவுமே நடக்காது அப்படியே இருக்கும், கேனாட் பி ப்ரோக்கன் டவுன் பை த ஆக்ஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ அதுக்கு வந்து 3R பிரின்சிபல் நெக்ஸ்ட்டு. ஸோ ஐடியா ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் மாஸ் கன்சப்ஷன் சொசைட்டி. ஸோ 3R பிரின்சிபல்னா என்ன அப்படின்னா சொசைட்டியை வந்து கன்சர்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து 3R-னா என்னென்னா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படிங்கிறது. பொல்யூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா வென் சம்திங் ஹார்ம்ஃபுல் ஆர் பாய்சனஸ் இஸ் ஆர்டர் டு த என்வாய்மெண்ட். அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளோட என்வாய்மெண்ட்டில் ஒரு ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் எஃபெக்டை வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதிலிருந்து கூடிய டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்கிளிங். ஸோ அது பார்க்க முன்னாடி பாருங்கள் ஃபுட் வெப், அந்த ஃபுட்டு நம்ம சொன்னோமில்ல. ஸோ எங்கே இருந்ததெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொன்றிலேருந்து ஒவ்வொன்றுக்கும். ஸோ ஸ்னேக்லேருந்து இப்போ மவுஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா க்ரீன் பிளான்ட் இது பண்ணுது. ஸோ அந்த மவுஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஸ்னேக் வந்து மவுஸை சாப்பிடும். ஸோ அதே மாதிரி அங்கேருந்து அவ்வளோ ஸோ லைனு ஸோ அது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இருந்தாலும் ஒரே ஆர்கானிசத்தை நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு இடத்துலேருந்து என்ன ஆகுது கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி கோட் வந்து அப்படியே டைகர் ஓகேங்களா. ஸோ அது ஒவ்வொன்றிலேருந்து ஒன்று சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்கிளிங். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டு ப்ரொடக்ட் அவர் என்வாய்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட் மேனேஜ் இட் ப்ராப்பர்லி அண்ட் மேக்ஸிமஸ் ரீசைக்ளிங். வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் தட் ஹேஸ் பீன் யூஸ்டு பட் இஸ் நாட் வாண்டட் எனி மோர். திஸ் இஸ் எய்தர் பிகாஸ் இட் இஸ் ஓன் அவுட் ப்ராக்கன் ஆர் நோ லாங்கர் ஹேஸ் எனி பர்போஸ். எவ்ரி ஒன் ப்ரொடியூசஸ் வேஸ்ட் அண்ட் அவர் வேஸ்ட் ஹேஸ் இம்பேக்ட் ஆன் ஆல் ஈகோசிஸ்டம் ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த என்வாய்மெண்ட்டில் வந்து நம்மளை நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் வேஸ்ட் மேனேஜ் அண்ட் ப்ராப்பர்லி மேக்ஸிமைஸ் ரீசைக்கிளிங். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம எடுத்து அந்த வேஸ்ட்டஸை வந்து முறையாக வந்து என்ன பண்ணோம் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இதை முறையாக ரீசைக்ளிங் செய்யணும் ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஸோ ஒரு திங்ஸை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது தூக்கி போடக்கூடாது. ஸோ அது இல்லாத நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு இதாகவே இருக்கணும், இது உபயோகப்படாது. ஸோ இதை இதனால் என்ன பயனுக்கு. ஸோ தூக்கிற பொருள் இது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க இந்த வேஸ்ட் அப்படி வேஸ்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு நம்ம இருக்க ஒவ்வொரு வேஸ்டர்ஸுமே நம்மளோட ஈகோசிஸ்டத்தை பாதிக்குது ஓகேங்களா. ஸோ நம்மள பலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்கே போகுதுன்னே தெரியறதில்ல. ஏன், ஸோ அதில் வந்து நிறையா அதாவது டைப்ஸ் ஆஃப் வேஸ்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ எவரி ஒன் ப்ரொடியூசஸ் வேஸ்ட் அண்ட் அவர் வேஸ்டர்ஸ் இம்பேக்ட் ஆன் அவர் ஈகோசிஸ்டம். ஹவர் மோஸ்ட் ஆஃப் டூ நாட் நோ அவர் கார்பேஜ் கோஸ். தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் மெனி டைப்ஸ் ஆஃப் வேஸ்டஸ் இருக்குது. தேர் இஸ் ஏ லிக்யூட் வேஸ்ட், தேர் ஆர் கேசஸ் ஹைடிங் இன் த ஏர்
ஓகேங்களா. ஸோ அதுலேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ட்ரெயினில் இதாகிறது லைக் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் கார்பேஜில் இதாகுது, வி புட் இன் அவர் வேஸ்ட் பின்ஸ் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நிறைய வேஸ்டஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் வேஸ்டஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா லிக்யூடு, சாலிடு, கேஸு, ஸோ இது எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மெனி டைப்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் பயோடிகரபிள்னா என்ன, நான் பயோடிகரபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பயோடிகரபிள் வேஸ்ட்னா என்ன, நான் பயோடிகரபிள் வேஸ்ட்னா என்ன, பயோடிகரபிள் வேஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட் வேஸ்ட் வி ஜெனரேட் கேன் பி கிளாஸ்டு இன்டு டூ மேஜர் டைப் ஓகேங்களா. ஸோ சாலிடை வேஸ்ட்டை தான் நம்ம டூ இதாக மேஜர் டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று பயோடிகரடபிள் வேஸ்ட்டு, நான் பயோடிகரடபிள் வேஸ்ட்டு. ஸோ பயோடிகரபிள் வேஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, த டேர்ம் பயோடிகரடபிள் இஸ் யூஸ்டு ஃபார் திஸ் things that can be easily decomposed by natural agents like water, oxygen, ultraviolet okayla so ultraviolet rays of the sun, microorganism etc. so the biodegradable abingirathu adhavadhu markakoodiya porul appdi solvanga decompose ay naturala vande water, oxygen, ultraviolet so idella idhukku pandranaala idella pannu enna agudhu decompose agudhu decompose aayi nammukku enava maarudhu or fertilizer ah maarum ஓகேங்களா. ஸோ அதை அந்த இதை வந்து அதாவது ஃபெர்டிலைஸாக மாறுறதுக்கு அது உள்ளேயே வந்து சிதை உருது பார்த்திங்களா. ஸோ நேச்சுரலான ஏஜென்ட்ஸை வச்சு வாட்டர், ஆக்சிஜன், தென் சன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸு, மைக்ரோ ஆர்கன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகுது ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா, ஒன் கேன் நோட்டீஸ் தட் வென் வி வென் எ டெட் லீஃப் ஆர் பனானா பீல்ஸ் இஸ் த்ரோன் அவுட் சைட். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, ஸோ பனானா லீவ்ஸே தென் வாழைப்பழ தூள் அப்படின்னு சொல்லுவாங்களே அது, தென் இலைத்தாள் அது. ஸோ அது எல்லாமே வந்து நம்மளோட மண்ணில் போடும்போது அதில் வந்து பாக்டீரியா, ஃபங்கை, தென் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாமே, செவரல் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஃபங்கை ஆர் ஸ்மால் இன்செக்ட்ஸ் இது எல்லாமே ஒரு டைமில் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே மண்ணோட மண்ணாக ஓகே சாயிலில் வந்து கலக்கிறனால நம்ம மண்ணோட மண்ணாக மக்கி போகிறத வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் என்னங்கிறாங்க பயோடிகரடபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயோடிகரடபிள் வேஸ்ட் இன்க்ளூட்ஸ், ஸோ பயோடிகரடபிளில் என்னென்ன வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, பீல்ஸு, லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு அண்ட் பாடன் வேஸ்டஸ்ஸு, கிரேஸ், கிராஸ், லீவ்ஸு, பீட்ஸு அண்ட் ட்விட்ஸு. ஸோ இது எல்லாமே சொல்கிறாங்க. புக்கள், இலைகள், கலைகள், சிறுகலைகள் இது எல்லாமே இது என்னாகுது பயோடிகரடபிள் வேஸ்டஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரலான எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், வாட்டர், மாய்ச்சர் அண்ட் ஹீட் ஃபெசிலியேட் த டீகம்போஷன் தேர் பை பிரேக்கிங் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் டு சிம்பிளர் யூனிட் டீகம்போஸ்ட் மேட்டர் ஈவென்ச்சுவலி மிக்சஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பேக் டு த சாயில் அண்ட் தஸ் த சாயில் இஸ் ஒன்ஸ் அகைன் நாரிஸ் வித் வேரியஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆக்சிஜன், வாட்டர், மாய்ச்சர், ஸோ அது எல்லாத்தையுமே டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கானிக் ஃபார்ம்ஸை வந்து சிம்பிளர் யூனிட்டாக மாற்றுறதுக்கு ஓகேங்களா. ஸோ அந்த ஒவ்வொரு பயோடிகல் வேஸ்ட்டையும் மண்ணோட மண்ணாக மக்க செய்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, இதுலேயே வந்து நிறையா வேரியஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்மளோட சாயில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்கு, சத்தான பொருளை மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நான் பயோடிகரடபிள் வேஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா, தோஸ் மெட்டீரியல்ஸ் விச் கெனாட் பி ப்ரோக் டவுன் ஆர் டீகம்போஸ்டு இன்டூ த சாயில் பை மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் ஆர் லேபிள்டு ஆஸ் நான் பயோடிகரடபிள். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஸோ நம்மளோட நேச்சுரலில் வந்து என்னாகாது, இந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே ப்ரோக்கன் ஆகாது, தென் நேச்சுரலாகவும் ஆகாது, சாயில்லையும் பார்த்தோம்னா டீகம்போஸ் ஆகாது, கெனாட் பி ப்ரோக்கன் டவுன் ஆர் டீகம்போஸ் இருந்தது சாயில் பை மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் ஆர் லேபிள்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, சிதைக்க முடியாத இது இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுதான் டீகம்போஸ் ஆக முடியாமல் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாமே நான் பயோடிகரடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தி சப்ஸ்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, பிளாஸ்டிக்ஸ் மெட்டீரியல்ஸு, மெட்டல் ஸ்க்ராப்ஸு, அலுமினியம் கேன்ஸு அண்ட் பாட்டில்ஸ் எக்ஸெட்ரா இது எல்லாமே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா, தோஸ் திங்ஸ் ஆர் practically immune to the natural process and thus cannot be fed up and or broken down even after okayla. So nam eduthukudiyadha idellame, so naturally ave nam enna agudhu appadina, naturally ave practically immune to natural process that cannot be up and grown after thousand of years
நம்ம இயற்கையாகவே அந்த பிளாஸ்டிக்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, சொன்ன 1000 ஆஃப் இயர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சாயில் அப்படியே தான் இருக்கும், இது எதுவுமே ஆகாது, எதுவுமே இல்லை, என்ன போட்டியோ அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரைன் ராணியன் அண்ட் ஹேர் கார்பேஜ், ராணியும் அதோட குப்பலை அந்த கார்பேஜும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ராணி கெட்ஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல், சி இஸ் ஹங்க்ரி, சி ஈட்ஸ் எ பனானா அண்ட் எ பாக்கெட் ஆஃப் சிப்ஸ், சி புட்ஸ் த பனானா பீல் அண்ட் பிளாஸ்டிக் சிப்ஸ் பேக்கட் இன் டு த வேஸ்ட் பின். இன் த வேஸ்ட் பின் த வேஸ்ட் மிக்சர்ஸ் டுகெதர் அண்ட் த பனானா பீல் மேக்ஸ் த பிளாஸ்டிக் சிப்ஸ் பாக்கெட் டர்ட்டி, த வேஸ்ட் பின் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்மெல் அண்ட் ராணிஸ் மதர் புட்ஸ் த வேஸ்ட் அவுட்சைட் ஆன் த ஸ்ட்ரீட், த முனிசிபாலிட்டி கலெக்ட் த வேஸ்ட் ஃப்ரம் அவுட்சைட் ராணிஸ் ஹவுஸ் அண்ட் மெனி அதர் ஹவுஸ் இன் ஏ டிராக்டர், த டிராக்டர் டிரைவ்ஸ் எ பிக் ஓப்பன் டம்ப் அண்ட் லீவ்ஸ் ஆர் மிக்ஸ்டு வேஸ்டஸ் த சம். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ராணி வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ ரொம்ப பசியோடு வராங்க. ஸோ பசியோடு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பனானாவை ஈட் பண்ணுறாங்க, தென் சிப்ஸும் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இது ரெண்டையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே டஸ்ட்பினில் போடுறாங்க. ஸோ போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஒன்று வந்து பிளாஸ்டிக்ஸ், ஒன்று வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த டஸ்ட்பினில் வந்து அந்த வாழைப்பழ தோல் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா அழுகி ஸ்மெல்லு பேட் ஸ்மெல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராணியோட மதர் வந்து, ஓகேங்களா, ஸோ ராணியோட மதர் வந்து ஸோ அந்த குப்பையில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஓப்பன், ஸோ நம்ம இதிலலாம் வந்து குப்பை கொட்டுறது, ஸோ முனிசிபாலிட்டி கலெக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த வயசில் கொட்டும்ல, ஸோ அதே மாதிரி அவங்களும் அந்த இதில் கொட்டிடுறாங்க. ஸோ அந்த இப்போ என்னது, ஸோ ஓப்பன் டைப்ஸில் வரும்போது அந்த வேஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணும், நம்மளை கொட்டுவதுனால அந்த குப்பை எல்லாமே தீங்கானதாக மாறும். ஸோ அதுலேருந்து ஜேர்ம்ஸ் எல்லாமே இதுக்கு போகும். ஓகேங்களா. ஸோ சில சமயம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஓப்பன் டைப்பில், ஓகேங்களா, ஸோ மிக்ஸ்டு வேஸ்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் டம்ப் அண்ட் லீவ்ஸ், ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் பார்த்தோம் அப்படின்னா அது டக்குன்னு வந்து ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சம்டைம்ஸ் தெர் ஆர் ஃபயர்ஸ் இந்த ஓப்பன் டம்ப் அண்ட் வேஸ்ட் லைக் ராணிஸ் சிப்ஸ் பேக்கெட் பேர்ன்ஸ் அன்ஹெல்தி கெமிக்கல்ஸ் பொல்யூட் த ஈகோ சிஸ்டம், த கெமிக்கல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஏர் வி பிரீத், த லெஃப்ட் ஓவர் ஆஷ் ஃப்ரம் பேர்னிங் வேஸ்ட் பொல்யூஷன் த சாயில். ஸோ அதேமாரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி அதேமாரி ஒரு பிஸ்கட்டோ ஒரு இதில் தானே சாப்பிட்றோம், ஸோ அதில் சாப்பிட்டோம்னாலும் நம்மளோட ஹெல்த்தி அந்த அன்ஹெல்த்தி சப்ஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த அன்ஹெல்த்தி சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஈகோ சிஸ்டத்தை வந்து என்ன ஆகுது, பொல்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் அந்த ஏர் ஒவ்வொரு இது ஒவ்வொரு ஆர்கானிசமும் என்ன பண்ணுது, சுவாசிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ப்ரீத் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இதை ரெயின் வந்து அந்த சீசனில் பேஞ்சுது அப்படின்னா, ஓகேங்களா, ரெயின் வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான, ஓகேங்களா, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளோட நிலத்துக்குள்ளே லேண்ட்குள்ளே போயிடுது அப்படிங்கிறாங்க. குப்பைக்குழியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்மளோட மழை நீரை வந்து, ஓகேங்களா, ரெயின் வாட்டரை வந்து செல்ல விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன ஏதாவது ஒரு டேஞ்சர்ஸ் ஆகுது. பட் இட்ஸ் ரைன் சம் ஆஃப் த டேஞ்சரஸ் கெமிக்கல் கோஸ் இன் டு த கிரவுண்ட், சம் ஆஃப் த ரெயின் நெவர் ரீச்சஸ் த கிரவுண்ட் அஸ் இட் கலெக்ட் த பிளாஸ்டிக் கார்பேஜ் அட் த டம், லிட்டில் போல்ஸ் ஆஃப் வாட்டர் லெட் மாஸ்கிட்டோஸ் டு பிரிட் அண்ட் தே spread unwanted disease like dengue, malaria, house and dogs go to into the open dump looking for food as they waste is mixed many things that are not good to eat such as plastic smell like food the animals get confused and eat some plastics by accident this makes them sick. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தண்ணி நிற்கிறனால நம்மளுக்கு என்ன அது மஸ்கிட்டோஸ்லாம் நிறைய உருவாகி நம்ம டெங்கு மலேரியா போன அந்த டிசீஸ் எல்லாமே, அதேமாரி ஒரு கவு தன் டாக் எடுத்துட்டாலும் அது வந்து ஃபுட்டை வந்து தேடி எங்கே தான் போகுது, இந்த குப்பைக்கு தான் போகுது, கார்பேஜுக்கு தான் போகுது. ஸோ அவரோட கலக்கும் போது என்ன ஆகுது, அந்த பையெல்லாம் ஒரு உணவு வாசத்தை தரனால அந்த இதெல்லாமே குழப்படைஞ்சிது. ஸோ வேறு ஒரு உணவு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிருது, எதிர்பாராமல் இந்த பிளாஸ்டிக்கை வந்து ஃபுட்டாக எடுத்துக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இதனால் அந்த அனிமல்ஸ் எல்லாமே நோய்வாய்ப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா டு யூ, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ராணி ஈஸியாக ஸ்டூடெண்ட் ஏ லைக் யூ, ஸோ அதனால தான் நம்ம வந்து சிக்கால் இதாகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி டஸ் நாட் வாண்ட் டு மேக் அனிமல்ஸ் சிக், சி டஸ் நாட் வாண்ட் டு பொல்யூட் பியூட்டிஃபுல் டவுன், சி டஸ் நாட் லைக் மஸ்கிட்டோஸ் விசஸ் தட் வி நவர் ஒன் யுவர் ஹெட் சிக் ஃப்ரம் த them. So Rani takes the decision, I plant
ட்ரீஸ் அண்ட் ரெடியூஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ராணி வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த அனிமல்ஸ் எல்லாம் சிக் ஆகிறது அவளுக்கு விரும்பலை. ஓகேங்களா? ஸோ அதனால் அது ஒரு பியூட்டிஃபுல் இதாக தான் பார்க்கணும், பியூட்டிஃபுல் டவுனாக தான் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ பட் மாசுபடுத்தவும் விரும்பலை. ஸோ அந்த மஸ்கிட்டோஸ் எல்லாம் உருவாகி மனிதர்கள் வந்து, ஓகேங்களா, அந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து டிசீஸால் இதாகிறது வந்து ராணிக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ராணி என்ன சொல்கிறாங்க, முறையாக என்ன பண்ணணுங்கிறாங்க, ஸோ வேஸ்டர்ஸை வந்து முறையாக நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, டு யூ வாண்ட் த சேம் அஸ் ராணி டஸ், பிகம் எ டிடெக்டிவ், லேர்ன் அபவுட் த த்ரீ ஆர்ஸ் அண்ட் யூ கேன் ஹவ் யூ கேன் ஸ்டார்ட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே த்ரீ ஆர்ஸ் மூலிமா நம்ம இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம சாலிட் வேஸ்டஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து இன்னும் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ட்ராபிக் லெவல்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ட்ராபிக் லெவல்ஸ் என்ன, ஃபுட் செயினில் ஃபுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் பற்றி பார்த்தோம். ஃபுட்டு எப்போ வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்கிளிங், ஸோ வேஸ்ட் வந்துங்கிறது எப்படி உருவாகுது. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் டூ டைப்ஸாக பிரிக்காங்க, பயோடிகிரேடபிள் அண்ட் பயோடிகிரேடபிள் வேஸ்டஸாக பிரிக்காங்க. ஸோ அதை ரெண்டோட எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தோம். ஸோ ரெண்டும் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த சாலிடை ஒரு முறையாக வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது, குப்பையை வந்து ஒரு முறையாக வந்து கையாளணும் அப்படிங்கிறதுக்காக மீதி இருக்கிற டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ ஆல்ரெடி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொல்யூஷன்ஸ் எல்லாமே பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், சீ த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.